எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணிக்கிட்டுருக்குறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டிறக காய்கறி விதைகள், க்ரோ பேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன் செல் மேட், கொக்கோ பிட், லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கும் மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணி கொடுத்துடுவோம். இன்றைய வீடியோவில் மிளகா அப்புறம் காஸ்மோஸ் காம்போ ஆஃபர் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் இந்த மிளகா செடிகளை மாடி தோட்டத்தில் வைக்கும்போது எவ்வளோ ஈஸியாக ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்னேக் லாங் சில்லி அப்படின்ற ஒரு வெரைட்டிங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு பக்கெட்டில் தான் நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் அதுலேயே எவ்வளோ காய்கள் காய்ச்சிட்ருக்கு அப்படின்ட்டு இந்த ஸ்னேக் லாங் சில்லிலாம் ஸ்கேலில் நீங்கள் அழுந்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளம் வரக்கூடியது. நாம் மாடி தோட்டத்தில் பல செடிகள் தாங்க வருஷக்கணக்காக வச்சுருப்போம். மிளகாய் செடியெலாம் அந்தளவுக்கு பெருசாக யாரும் வைக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரகம் பார்த்தீங்கன்னா மரத்துலேயே உங்களுக்கு காய்கள் கொடுக்கக்கூடியது. நெய் மிளகாய் ரகத்தை சார்ந்தது. பல செடிகளை எப்படி ப்ரூன் பண்ணி வளர்ப்போமோ அதே மாதிரி இந்த செடியும் ஈஸியாக மாடி தோட்டத்தில் வைக்கலாம். இல்லை வீட்டோட என்ட்ரன்ஸில் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் வைக்கலாம். ஒரு குட்டி மருதாணி மரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே வளரும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற செடி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கான செடி. இதை நம்ம செடி அப்படின்னே சொல்ல முடியாது, ஏன்னா இது குட்டி மரம் மாதிரியே இருக்குது. லாஸ்ட் வீக் நாம் வந்து மிளகாய் காம்போ போட்டிருந்தோங்க. எல்லாமே செப்பரேட் பேக்கெட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டமர்ஸ் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு கேட்டது, இல்லை எல்லாமே கலந்து எங்களுக்கு ஒரே பேக்கெட்டாக கொடுங்க, நாங்கள் விதைகளை போட்டு அதுக்கப்புறம் அதோட ரகங்களை தெரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு ஒரு ரகத்துலேயும் ஒரு ஒரு பேக்கெட் வாங்கி நாங்கள் விதைகளை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது, எங்களுக்கு 2 விதை 4 விதை இந்த மாதிரி ஒரு ஒரு ரகத்துலேயும் கிடைச்சா கூட நாங்கள் அதிலிருந்து புது செடியை உருவாக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. நாம் எந்த காம்போ போட்டாலுமே நம்மளோட கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க காம்போ போடுவோம். காம்போ அப்படின்றது நீங்கள் வாங்கி பயன்பெறணும் அப்படின்றதுக்காக போடுறது தான். நாம் வீடியோ போட்டதுக்கப்புறம் காம்போட டீட்டெயில்ஸ் கேட்குறவங்க எல்லாருக்குமே இவ்வளோ விதைகள் இருக்கும், எந்த மாதிரியான கொரியர் சர்வீஸ் நம்மக்கிட்ட இருக்குது, எவ்வளோ நாளையில் நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம் அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் வந்து அவங்களுக்கு மெசேஜாக நம்ம ஸ்டாஃப் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு ஓகே அப்படின்னா தான் ஆர்டர் வந்து புக் பண்ணுவாங்க. காம்போவோட ரேட் வீடியோலேயே சொல்லலாம் இல்லைங்களா, நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறீங்க. இந்த வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த வீடியோ 4 மாதம் கழித்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதே ப்ரைஸ்க்கு தான் வந்து அந்த காம்போவை கேட்பாங்க. நம்ம காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்கிறது ஒரு நாளைக்கு மட்டும்தாங்க கொடுப்போம், எல்லா நாளைக்கும் கொடுக்க மாட்டோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சம்பா மிளகாங்க, அதாவது காய்கள் வந்து இது கொத்து கொத்தாக தான் காய்க்கும், உங்களுக்கு தனியாகவே காய்க்காது. எப்போவுமே மாடி தோட்டத்தில் நம்ம 2 செடி 4 செடி வச்சாலும் நம்ம வீட்டு தேவையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ரகங்களாக இருந்தால் எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரகம்தான் இந்த சம்பா மிளகாய். இதே மாதிரி வானத்தை பார்த்த மாதிரி கொத்து கொத்தாக காய்க்கிற மிளகாய் இருக்குதுங்க, அது பேர் சூரியமுகி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும், நம்ம ஒரு விரல் நீளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு காய்கள் இருக்கும். இதோட காரமுமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்றைய மிளகாய் காம்போவோட காஸ்மோஸ் விதைகளும் வந்து சேர்த்து கொடுக்குறோங்க. எல்லா விதமான மிளகாயும் கலந்தது 1 பேக்கெட், காஸ்மோஸும் எல்லா கலரும் கலந்தது 1 பேக்கெட். ஆக மொத்தம் 2 பேக்கெட் விதைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ விதைகள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் கொடுத்துடுவாங்க. ஸ்னேக் லாங் சில்லி, சாம்பார் சில்லி, சன்ஷைன் சில்லி, ஒயிட் காந்தாரி சில்லி, சம்பா சில்லி, சூரியமுகி சில்லி, மர நெய் மிளகாய், நீல மிளகாய், பேடகி சில்லி. இந்த பேடகி சில்லி அப்படின்றது கர்நாடகாவோட ரொம்ப ஸ்பெஷலான மிளகாங்க, அதாவது நம்ம காஷ்மீரி மிளகாய் சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னு சொல்லலாம். புவிசார் குறியீடு வந்து அந்த மிளகாய்க்கு இருக்குது. நம்மலாம் வேலூர் கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மிளகாய் எல்லாமே கலந்து ஒரே பேக்கெட்டில் தாங்க கொடுப்போம், காஸ்மோஸ் தனி பேக்கெட்டு. இந்த ஆஃபர் 29 மார்ச் 2024 அன்னைக்கு புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க.
நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த கொரியர் சர்வீஸ் கம்ஃபர்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். எங்ககிட்ட என்னென்ன கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்மளோட ஸ்டாஃப் மெசேஜ் பண்ணும்போதே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ மிளகா விதைகளை போட்டு நாற்று எடுத்து நடவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலையில் காய்கள் காய்க்க ஆரம்பிக்குங்க. அதுலேருந்து கண்டினியூவாக உங்களுக்கு 6 மாதம் தொடர்ந்து காய்கள் இருக்கும். ஏன்னா வின்டர் சீசனில் பூதிரு பிரச்சனையெல்லாம் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.